வணக்கம் வெப் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது வெப் சேனல்னா நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா, நம்ம டைட்டன் வார்ஸில் நம்ம டெஸ்ட்ராயர் வர்சஸ் கிடோரா. ஸோ செம பவர்ஃபுல்லான ரெண்டு மான்ஸ்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ண போதுங்க. ஆன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து ப்ரோ நீங்கள் வந்து கிடோரா வர்சஸ் போடுங்க, அனுப்பி பார்த்தீங்கன்னா காங் வர்சஸ் ரோடன் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தஜுனாங்கிற சப்ஸ்கிரைபர் கேட்டார் நினைக்கிறேன், அவர் தான் ரொம்ப கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்காக அந்த வீடியோ போடுறேன். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நான் படித்து வச்சுருக்கேன், எல்லாத்துக்குமே வீடு ரெடி பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றா நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது போதும் கைஸ், அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்ராயோட ஒரு ஆரிஜின் வந்து பார்த்துருவோம். ஸோ டெஸ்ட்ராயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து வந்த, ஐ மீன் கிரஸ்டியன்ஸ் நம்ம கிராப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய டைட்டன். ஓ எவல்யூஷன்லாம் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராய்ட பவர்ஸ் அடிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நம்ம ஆரிஜின் சொல்லும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆக்சிஜன் டெஸ்ட்ராய் வெடிக்கும் போது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் ஒன்னாக ஃபார்ம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயை வந்து உருவாக்குனுச்சுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயை வந்து உடனே ஒன்று சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆகலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நம்ம காங் வந்து நம்ம ஜூனியல் ஃபேஸ், ஐ மீன் வந்து அடல்ட்டாக வந்து எப்படி பியூபர்ட்டியில் வந்து ரீச் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட்ராயாகவும் வளரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராயா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் டைட்டன் இந்த மான்ஸ்டர்வர்ஸ். அண்ட் ஆல்சோ நம்ம டோகோலையும் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காட்ஸ்லாவும் ஒரு தடவை கொண்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம காட்ஸில் ஜூனியரை கொண்டிருக்கு. அண்ட் கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு டைட்டனுங்க. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு வில்லத்தனமான ஒரு டைட்டன், ஐ மீன் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப வில்லத்தனமானு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயாவுக்கு வந்து எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. ஐ மீன் வந்து எனக்கு வந்து நம்ம கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமியை வந்து நான் வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், மற்ற பிளானட்ஸ்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நம்ம கிடோரா வந்து ஆசைப்பட்டுச்சு. பட் நம்ம டெஸ்ட்ராயருக்கு வந்து அந்த எதுக்குமே வந்து அந்த ஒரு ரீசனே கிடையாது. கொல்லணும், யாரையாவது உங்களே போய் கொல்லணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்ராயை வந்து கொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம டெஸ்ட்ராயா. ஸோ கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட்ராயை பற்றி ஒரு குட்டி ஆரிஜின். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடோராவை பற்றி வருவோம். ஸோ கிடோரா அஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் நம்ம ஸ்பேஸ்லேருந்து வந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடோரா வந்ததோட மெயின் ரீசன், மெயின் கோல் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கிடோரா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஸை அழிச்சிருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எஸ் நம்ம ஒரு கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோகோ காமிக்ஸில் வந்து மார்ஸ், ஐ மீன் ஒரு பிளானட்டே அழிச்சிருக்கு. அப்போ வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கிடோரா எர்த்துக்கு மெயினாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து படைய வைக்கணும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்துக்கு வந்தப்போ நம்ம கிடோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்த ஒரு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசஸ்லாம் இருந்த காலம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து அப்போயே விசிட் பண்ணிட்டு போயிருக்காரு தலைவர். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்போ உள்ள டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடோரா ஈவன் ஃப்ரோஷ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நம்ம ஐஸில் போயிட்டு போய் ஐஸில் வந்து ஃப்ரோஸ் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் எடுத்திருப்பாங்க, நம்ம ஐஸ்லேருந்து தான் நம்ம கிடோரா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மான்ஸ்டர் ஜீரோன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆரிஜினே நிறைய பேர் தெரியாது. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி குளோபல் வார்மிங்னால நம்ம எர்த்தோட டெம்பரேச்சர் தானாக இன்க்ரீஸ் ஆனதுனால கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணணுமோ, ஐ மீன் வந்து எப்படி வந்து அதுக்கு ஃபேவரபுள் கண்டிஷன்ஸாக போயிட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹியூமன்ஸ் தான் காரணம். ஸோ பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டைட்டன் கூட சொல்லலாம். அண்ட் ஒன் ஆல்ஃபா டைட்டன். நம்ம டெஸ்ட்ராயர் கூட ஆல்ஃபாவாக வந்ததே கிடையாது. ஐ மீன் வந்து ஆல்ஃபானா நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு டைட்டன்ஸில் தான் வரும், நீங்கள் வந்து கேட்கலாம் டவுட் வரலாம். நம்ம காட்ஸில் தான் நம்ம டெஸ்ட்ராயர் தோக்கடிச்சிட்டு, ஸோ அப்போ ஆல்ஃபா தானே சொல்ல முடியும். கண்டிப்பாக அப்படின்னா ஆல்ஃபா வந்து அந்த மாதிரி ஒரு வராதுங்க. ஆல்ஃபானா ஒரு ஏற்கனவே அந்த பொசிஷன், எப்படி நம்ம ராஜ குடும்பங்களுக்குள்ளே தான் ராஜா இன்னும் ஒரு ராஜாவை ஆட் பண்ணுவாங்க தவிர எங்கேருந்து ஒரு பொதுமக்களை போய் ராஜாவாக்க மாட்டாங்களே, அதே மாதிரி தான். ஸோ நம்ம டெஸ்ட்ராயர் ஒரு எனிமி டைட்டன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம ராஜ குடும்பம் அந்த மாதிரிலாம் பிறந்ததே கிடையாது. ஏன்னு கேட்டால் டெஸ்ட்ராயா அதுக்கு பிள்ளையே கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பேரண்ட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் எவ்வளோ ஆனது அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். ஸோ இதுதான் நம்ம கிடோரா குட்டி ஆர்ஜின். ஸோ இப்போதைக்கு நம்ம டெஸ்ட்ராயோட ஒரு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து வருவோம். ஸோ டெஸ்ட்ராயோட ஒரு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், ஸோ என்ன சொல்லலாம் எதை சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னென்னமோ இருக்குங்க. எவ்வளோ பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து நம்ம டெஸ்ட்ராயிட்ட வந்துருக்கு, இதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்னால சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்ராய் மேலே ஒரு மிகப்பெரிய அட்டாமிக் பிரீத் பண்ணுறீங்களோ இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணாலுமே வந்து எந்த ஒரு ப்ரோஜனமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஈவன் நம்ம டெஸ்ட்ராயை வந்து திருப்பி ரீஜெனரேட்டட் ஃபாஸ்ட்டாக பண்ணும், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் நீங்கள் நினைக்கிறத விட. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மிகப்பெரிய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ளோ
க்ளிட்டோரல் செஸ்ட் பீம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூ இருக்கும். ஸோ அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அட்டாமிக் பிரித்துக்கு ஈக்குவலான பவர் அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சோனிக் ரோர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸும் நம்ம டெஸ்ட்ராய்ட்ட வந்து இருக்குது. ஸோ அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயை வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கூட சொல்லலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் டெஸ்ட்ராயை வந்து அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆல்சோ லேசர் ஹார்ன். ஸோ இந்த லேசர் ஹார்ன்னா நீங்கள் வந்து மேபி பசிஃபிக் கிரிமில் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ஏகர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ ஆக்சிஜன் ப்ரொஜெக்ஷன். ஸோ இது மட்டும் தான் அதுலேருந்து வாயிலேருந்து வரும். ஐ மீன் நம்ம அட்டாமிக் பிரேத் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அதே மாதிரி பவர் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஏன்னு கேட்டால் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காட்ஸாக வந்து மயக்கம் பண்ண வைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. அண்ட் ஆல்சோ நம்ம டெஸ்ட்ராயோட ஹோல் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கரடு மொடலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்மர் வந்து ரொம்ப ரொம்ப பியர்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கிழிச்சிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக நம்ம காங்கோட பேட்டில் ஆக்ஸால் கூட முடியாது இதை கிழிக்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டைட்டன் நம்ம டெஸ்ட்ராயா. ஸோ இப்போ நம்ம கிடோராவோட ஒரு பவருக்கு வந்துடுவோம். ஸோ கிடோராவோட மெயின் பவர் என்னென்னு கேட்டால் நம்ம கிராவிட்டி பீம். எஸ் கைஸ், கிராவிட்டி பீம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிடோரா வந்து வேறு லெவலுங்க. ஏன்னு கேட்டால் வந்து கிராவிட்டி பீம் வந்து நமக்கு வந்து மான்ஸ்டர்வர்ஸில் வந்து சின்ன ஒரு குழந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஐ மீன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5% to 10% காமிச்சிருக்காங்க. நீங்கள் காமிக்ஸ் ஐ மீன் நம்ம டோகோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையாக சொல்லணும் வந்து எங்கேயோ போகுங்க. ஐ மீன் வந்து எங்கேயோ போகும். உண்மையாக சொல்லணும் வந்து கிராவிட்டி பீம் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அட்டாக். அட்டாமிக் பிரேத்தனா ரெண்டு மடங்கு தாண்டி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஏரியல் மான்ஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த வெயிட் அதிகம், ரொம்ப ரொம்ப வெயிட் அதிகம். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 150,000 டன்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் ஆல்சோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விங்ஸ் ஸ்பேன்மே ரொம்ப அதிகம். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட இருக்கும். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் வந்து ஈஸியாக பறந்து பறந்து அடிக்கக்கூடியது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிடோராட்ட வந்து ஹைலி டெலிபாத்திக் கம்யூனிகேஷன்ஸ் பவர் இருக்குது. ஐ மீன் வந்து கிடோராக்கு நிறைய ஹெட் நிறைய பிரெயின் இருக்கும், மூணு பிரெயின் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து சொன்னால் கிடோராவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே யோசிக்க முடியும் மற்ற மான்ஸ்டர்ஸ் விட. அண்ட் கிடோராவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலிஜென்டான டைட்டன் தான். நீங்கள் வந்து மான்ஸ்டர்வர்ஸில் அந்தளவுக்கு பார்த்துருக்க முடியாது. பட் நீங்கள் டோகோவில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிடோரா வந்து எந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம டெஸ்ட்ராய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் கம்மி தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலான இன்டெலிஜென்டான ஒரு மான்ஸ்டர் டைட்டன் கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு ஆல்ஃபா டைட்டன். ஸோ ஆல்ஃபா டைட்டன் கூட சொல்லலாம். அண்ட் கிட்டே வந்து ஏன் தெரியும் ஒரு தடவை திருப்பி நம்ம காட்ஸ்லாவை இதுவும் தோக்கடிச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம காட்ஸ்லாவை தோக்கடிச்சிருக்கு ரெண்டு டைட்டன்ஸுமே. ஸோ இப்போதைக்கு உங்கள் இமேஜினேஷனுக்கு வந்து நேராக வந்துட்டு கை. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நம்ம டெஸ்ட்ராயோ நம்ம கிடோரா வந்து ஓப்பன் ஃபீல்டில் இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம கிடோரா வந்து ஃபைட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நம்ம டெஸ்ட்ராயோ வந்து ஃபைட் பண்ணுது. நம்ம டெஸ்ட்ராயோட வீக்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ளோரல் பீம். ஸோ ஃப்ளோரல் பீம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிச்சுன்னா ஐ மீன் அந்த அட்டாமிக் பிரீத் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்ராயோ அழியிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிடோரோட கிராவிட்டி பீம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம கிடோரா வந்து ஏரியல் ஃப்ளைட்டையும் அண்ட் ஆல்சோ வந்து நம்ம டெஸ்ட்ராயை வந்து அந்த ஃப்ளைட் ஐ மீன் வந்து பறந்துக்கிட்டே வந்து அந்த கிராவிட்டி பீம் அட்டாக் பண்ணிச்சுன்னா ஏன்னா டெஸ்ட்ராயை பறக்க முடியாது கைஸ் அந்தளவுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயை வந்து பறக்காது. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து லேண்டில் தான் நிற்கும். பட் நம்ம கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி நம்ம காட்ஸில் தூக்கி போட்ட மாதிரியே இது வந்து தூக்கி போணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்ராயோட ஃப்ளோரல் பீம் வந்து இது அட்டாக் பண்ணிச்சினாலே போதும். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயை ஃபெயிண்ட் ஆகிறதுக்கு ஐ மீன் வந்து மயக்க நிலைக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டெஸ்ட்ராயோ ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டான அனிமலுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில் அட்டாக் பண்ணுற காட்ஸோட ஒவ்வொரு அடியும் இவன் வந்து அடுத்தது என்ன அடிப்பான், நம்மளை வந்து எங்கே அடிப்பான், ஐ மீன் வந்து நம்ம தலையில் அடிக்க போகிறானா இல்லை வந்து நம்ம காலில் அடிக்க போகிறானா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் ஒரு டைட்டன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்ராயை வந்து நம்ம ஃப்ளோரில் தான் எய்ம் பண்ணுவோம். ஐ மீன் அந்த செஸ்ட்டில் இருக்கிற ஃப்ளோரல் செஸ்ட் பீமுக்கு தான் வந்து எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராவிட்டி பீமை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னு கேட்டால் அதோட ஆர்மர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்ங்க. ஸோ ஈவன் நம்ம கிராவிட்டி பீம் பண்ணாலுமே வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயை ஏஞ்சி நிற்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிங் கிடோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் தேவை. எஸ் கைஸ், நம்ம கிங் கிடோராக்கும் ஆக்சிஜன் தேவை. என்னதான் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரீத் பண்ணாலுமே நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கிங் கிடோராக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி நம்ம மைக்ரோ ஆக்சிஜன் டெஸ்ட்ராயர் ஐ மீன் வந்து இந்த பவர் ப்ரொஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிச்சுன்னா மேபி நம்ம கிங் கிடோராட்ட இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்க முடியும். ஏன்னு கேட்டால் இது வந்து மைக்ரோ ஆக்சிஜன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராசஸ் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பண்ணால் மேபி நம்ம கிடோரா வந்து ரொம்ப சஃபகேட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஹை ப்ரெஷரில் பறந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிடோராவில் வந்து மூச்சு காற்று விட முடியாது. ஸோ ஈஸியாக நம்ம டெஸ்ட்ராயாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடோரா வந்து ஈஸியாக கொல்ல முடியும். பட் இது ஈஸியான ஃபைட்டாக இருக்காது கைஸ், கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிடோரா மட்டும் நம்ம வந்து சும்மாவே வந்து போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து
ஈவன் நம்ம காட்ஸில் ஆக்கி நம்ம பர்னிங் காட்ஸில் தான் போய் தோக்கடிச்சிருங்க. ஏன்னு கேட்டால் நம்ம கா ஒரு மாத்திரா செத்து அதோட எசன்ஸ் பட்டு நம்ம காட்ஸில் பர்னிங் காட்ஸில் போய் தான் வந்து நம்ம கிடோவே கொண்டு வச்சு நம்ம மான்ஸ்டர்வர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாக நம்ம டெஸ்ட்ராயை வந்து நம்ம கிடோவை வந்து ஈஸியாக தோக்கடிக்கலாம் சொல்ல முடியாது. டஃபஸ்ட் ஃபைட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஃபைட்டில் என்னோடய சான்சஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு டெஸ்ட்ராயருக்கு வந்து ஒரு 60% அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிடோவுக்கு வந்து ஒரு 40% கொடுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கிடோரா வந்து நம்ம காமிக்கில் இருக்கிற வெறித்தனமான கிடோரா வந்து கம்பேர் பண்ணேன். அதனால தான் அந்த 40%. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து யார் ஜெயிப்பான்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க கைஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மறக்காமல் வந்துடும். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.